ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாலு வகையான கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கால் படி அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 கால்படி அளவு தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. அதே அளவு மாவு, கொழுக்கட்டை மாவு சேர்த்து தண்ணி கொதி வந்தவுடனே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி நீங்கள் வந்து கிளறினீங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். எப்போவுமே மாவு ரெடி பண்ணுறதுக்கு அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டியும் நல்லா உடைச்சி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியும் எல்லா பக்கமும் நல்லா பட்டு கிண்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த சூடு ஏறுற அளவுக்கு இப்படி கிளறி கிளறி விடுங்க. இந்த ஒரே மாவில் நம்ம 4 வகையான கொழுக்கட்டை 4 வகையான டேஸ்ட்டில் செஞ்சுக்கலாம். நமக்கு நேரமும் மிச்சமாகும், சூப்பராகவும் வரும். இப்போ பாருங்கள், கையில் ஓட்டில் இந்த மாதிரி ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு ஒரு நிமிஷம் நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா மாவு வந்து ஓரளவுக்கு செட் ஆகி வரும். வந்ததுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றின உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையை வச்சு லைட்டாக நெய்யோ இல்லைன்னா தண்ணியோ சேர்த்து தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி, இது வந்து நார்மல் தண்ணி தாங்க, இது கையை தொட்டு தொட்டு இந்த மாதிரி நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மாவு நல்லா உருண்டு வருங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இருக்காது. பூரணம் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வரும். உங்களுக்கு நான் கிண்டிகிட்டே இருக்கும்போதே தெரியும் வித்தியாசம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா போதும், மாவு வந்து நல்லா 1-2 பாருங்கள் வெடிப்பே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெயோ நெய்யோ 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துச்சு. சேர்த்துட்டு கடுகு, 1 இன்ச் அளவு பொடியாக நறுக்கின இஞ்சி பொரிஞ்சதுமே, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுமே எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக பல்லு மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால வாயில் கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இந்த பூரணம் செய்கிறது எதுக்கு அப்படின்னா உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதுக்காக செய்கிற. ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நீங்கள் இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து உப்பு போடணும்னு தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம மாவில் உப்பு இருக்கிறதுனால இதில் வந்து உப்பு தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே கடாயில் வச்சிடாமல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க, சூடு ஏறி நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். இந்த மாவில் 4 பகுதியாக பிரிச்சுக்கலாங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு கொழுக்கட்டைக்கும் நம்ம மாவு இதுலேருந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு கொழுக்கட்டைக்கு கொஞ்சமாக இதுலேருந்து பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இப்போது எள் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப்பு அளவு இடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், பாகு ரெடி ஆயிடுச்சு. நல்லா 1 கம்பி பாகு பதம் வந்தவுடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கருப்பு எள் இருக்குல்ல, அதை நல்லா கடாய் சூடு வந்தவுடனே பொரிய விட்டுருங்க. அதில் போட்டு பாருங்கள், நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்தவுடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எடுத்து வச்சிருக்க வடிகட்டின அந்த வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாக வந்து நல்லா கொதி வந்த உடனே இதில் தேங்காய் துருவல் சேருங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து
பூர்ணம் தண்ணி ஆகாமல் நல்லா கெட்டியாக இருக்குங்க. 4 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா ஓரளவுக்கு சுருண்டு வந்த உடனே நீங்கள் பொறிச்சு வச்சுருக்க எல்லை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தேவைப்பட்டால் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் கிண்டினீங்கன்னா உங்களுக்கு கெட்டி ஆயிரும். எள்ளு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பராக. இப்போ இதில் 1/4 கப்பு அளவு சிறுபருப்பை நல்லா வறுத்து லைட்டாக பொன்னிறமாக வரவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்ட உடனே இதில் தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க இந்த மாதிரி. இப்போ காரத்துக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய்யில் கடுகு உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்தாச்சு நல்லா பொரிஞ்சதுமே. அந்த வேக வச்ச பயிரில் பாதியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இதையும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வகையான கொழுக்கட்டை இருக்குது. இதில் நெய் தடவிட்டு மாவு பாருங்கள், நான் எடுக்கும்போதே எந்த அளவுக்கு வெடிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது. உங்களுக்கு இந்த அச்சு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் அச்சில் லைட்டாக நெய்யோ நல்லெண்ணெயோ தடவிட்டு உள்ளே பூரணம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் பூரணம் வச்சு பண்ணலாம். கொஞ்சமாக வைங்க பூரணம், ரொம்ப வச்சிங்கனாலும் நல்லா உள்ள கொஞ்சம் நேரத்தில் அதுவாகவே வெடிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிரும். பின்னாடி பாருங்கள், லைட்டாக கையில் வந்து நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். சைடில் இருக்கிற மாவெல்லாம் தேவையில்லாத மாவெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அச்சு கொழுக்கட்டை ரொம்பவே அழகாக வந்துடுங்க. நீங்கள் நெய் தடவிக்கோங்க, லைட்டாக நெய் தடவுனீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வெடிப்பு இருக்காதுங்க நம்ம மாவு இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது. உங்களுக்கு ஒருவேளை வீட்டில் வந்து அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இப்படி நம்ம ரெடி பண்ணிட்டு ரொம்ப நேரமும் நீங்கள் வந்து கொழுக்கட்டையை காய வைக்க வேணாம் வெளியில். அச்சில் வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பேட்சாக எடுத்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இல்லைனா உள்ளே இருக்கிற அந்த வெள்ளம் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி உங்களுக்கு வெடிப்பு தட்டிடும். எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மாவு வந்து ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிப்பு வரல. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ரொம்பவும் மாவை வந்து பூரணம் வைக்கும்போது வெளியில் திக்காக வைக்காதீங்க. வெளியில் அப்புறம் மாவு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒருவேளை வீட்டில் அச்சு இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு உருண்டை எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், மாவு வெடிப்பே இல்லாமல் சூப்பராக வருது. இந்த மாதிரி வச்சு உள்ளே பூரணம் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் வந்து உருட்டி விட்டுட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும். வச்சுட்டு நல்லா இப்படி உருட்டி விடுங்க.
உருட்டி விட்டதுக்கு அப்புறமா மாவு பாருங்க, நல்லா வெடிப்பே இல்லாம உங்களுக்கு ஒருவேளை லைட்டா மாவு ஓபன் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில நெய் தொட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி விடுங்க, நல்லா வந்துடும். இப்போ பாருங்க நம்ம இனிப்பு பூரணம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ உப்பு கொழுக்கட்டை வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை நல்லா உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க எல்லா பக்கமும், அந்த வறுத்த தாளிச்சு வச்ச அந்த மசாலாலாம் கலந்துக்கிற மாதிரி. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்க, இதுவும் நல்லா வெடிப்பே இல்லாமல் வந்திருக்கு. இப்போ இதுவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ காரம் பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை, பா சிறுபருப்பு, செஞ்சு வச்ச அந்த பூரணத்தை இதுக்குள்ள வச்சு அதே மெத்தட் தாங்க, அதே மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு கொஞ்சமாக நெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் வரும். நீங்கள் வெளியில் வைக்கிற மாவு மட்டும் ரொம்ப திக்காக வச்சிடாதீங்க, அப்புறமா மாவு மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு நல்லா ஒல்லியாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ மீத இருக்கிற மாவை பொடிக்கொழுக்கட்டை நம்ம செய்யலாம். கால் கப்பு அளவு இடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து அதை நல்லா கொதி வரட்டும். பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ், அதாவது நல்லா திக்காகி கம்பி பாகு பதம் நல்லா முறைக்கட்டி வந்த உடனே நீங்கள் நம்ம நாலு பகுதியாக பிரித்தோம் இல்லையா, அந்த மாவில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் சேர்த்து 4 ஸ்பூன் அளவு நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்ட உடனே மீதம் இருக்கிற இந்த மாவை இதில் சேர்த்துருக்கேன். நான் ஏன் இதை கடைசியாக காட்டுறேன் அப்படின்னா, மாவு உங்களுக்கு ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கும் நேரம் ஆக ஆக. ஆன உடனே இதை வந்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விடுங்க. இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தை எடுத்து மாவில் போட்டு அப்படியே ஆறின ஸ்டவ்வில் வைக்காமையும் செஞ்சுக்கலாம். மீதம் வச்சுருந்த சிறுபருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்க, நமக்கு சூப்பராக மாவும் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியே விடாதுங்க, நம்ம வெல்லத்தை நல்லா திக்காக காய்ச்சியாச்சு. இப்போ நெய்யை தொட்டுட்டு இதை செஞ்சு பொடிக்கொழுக்கட்டையை நம்ம பண்ணிக்கலாம். இந்த பொடிக்கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான 4 வகையான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறம் நான் பார்க்கலாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்கு அப்படின்ட்டு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். பாருங்கள் எவ்வளோ அழகான 4 வகையான கொழுக்கட்டை, 4 வகையான டேஸ்ட்டில்